ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணை மீது எங்களுக்கு வணக்கம். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனயோகத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரக இணைவு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக தனயோகம் அப்படின்னால ரெண்டு 11 சேர்ந்திருந்தால் அது தனயோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது 2 9 சேர்ந்திருந்தால் அது லக்ஷ்மி யோகம், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வகையில் கன்னி லக்னத்துக்கு 2 துலாமாக வருது, 11 சந்திரனா, அதாவது கடகமாக வருது, அது நதிபதி சந்திரமாக வருது. இப்போ இந்த சந்திரன் சுக்கிரன் நினைவு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு பொருளாதாரம் மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திரிகோணத்தில் இருக்குது, லக்ன கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வையில் இருக்கிறது, ஒருத்தர் நட்சத்திர சாரத்தில் இன்னொருத்தர் இருக்கிறது. டிகிரி வைஸில் இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கனாக்கா சந்திரன் வந்து ஒரு ராசியில், தனுசு ராசியில் இருக்கார், ஒரு 16 இருக்காங்கனாக்கா 16 பூராட நட்சத்திரம். அப்போ அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கரனோட இணைஞ்ச கணக்கு தான். சரி, வேறு ராசியில் சுக்கரன் இருக்கார், சுக்கரன் வந்து ஒரு 13 இருக்கார் அல்லது 19 இருக்கார், ஒரு 18 இருக்காருனாக்கா இது இந்த முன், அதாவது 16 சந்திரன், சந்திரனுக்கு முன்னாடி 3 பின்னாடி 3 எங்கே சுக்கரன் இருந்தாலும் இந்த சந்திரனோட இணைந்த கணக்கு தான். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பொருளாதாரத்தில் என்றைக்காக இருந்தாலும் மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இது மிக உன்னதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சரி, இந்த இணைவு இல்லை அப்படின்னாலும் கூட சுக்கர பகவான் நல்லா இருந்தார். ஏன்னா 2 9 அதிபதி சுக்கர ஒரே ஆளாக வந்துடுறாங்க. எப்படி வந்து சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 11 ஒரே ஆளாக வர்றதுனால அங்கே வந்து தனயோகம் வந்து சிறப்பாக செயல்படுது. அந்த மாதிரி இந்த லக்னத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா 2 9 சுக்கரன் ஒரே ஆளாக வர்றார். அப்போ அவர் வந்து நல்ல நிலையில் நின்றுட்டாலே போதும் இவங்களுக்கு பொருளாதாரங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆட்சி உச்சம் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதாரங்கிறது மிக மிக உன்னதமான அமைப்பில் வந்துடும். பொருளாதாரங்கிறது மிக சிறப்பாக இருக்கும், நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதோட தசாபுத்தி காலம் இந்த சுக்கரனோட திசையோ அல்லது சந்திரனோட திசையோ இவங்களோட இவங்க ரெண்டு பேரும் இணைவு பெற்று கரெக்டான அந்த பருவ வயசில் வருது அப்படின்னா இவங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தை நோக்கி போயிடுவாங்க. இவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே மிக அற்புதமான பொருளாதாரம் இவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்து சந்திரன் சுக்கரன் இணைவுங்கிறது மிக உன்னதமான ஒரு அமைப்பு. அல்லது சந்திரன் சுக்கரன் நினைவு இல்லை அப்படின்னாலும் கூட சுக்கரன் நல்ல நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார் அப்படின்னாக்கா இவங்களுக்கு பொருளாதாரங்கிறது அள்ளி வழங்கிறோம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.